வெல்கம் டு ரெசிபீஸ் இன்மைவே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சிக்கன் தம் பிரியாணி தான் செய்ய போகிறோம் ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கல வாங்க இது வரைக்கும் ரெசிபீஸ் இன்மைவே நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த சேனலில் வாரத்துக்கு மூணு நான்வெஜ் வீடியோ வரும் செவ்வாய் வியாழன் சனி இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த சிக்கன் பிரியாணிக்காக முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த சிக்கன் பிரியாணிக்காக ரெண்டு கிளாஸ் சீரக சம்பா அரிசி அரிசியோட அளவு அறுநூறு கிராம் இதை நல்லா அலசிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் பிரியாணி பாத்திரத்தில் ஐம்பது மில்லி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் ஐம்பது மில்லி அளவுக்கு நெய் பிரியாணி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பூ ஜாதிபத்திரி மராட்டி மூக்கு கல்பாசி காய்ஞ்ச ரோஜா இது ஆப்ஷனல் தான் இது எல்லாத்தையும் போட்டுடலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு பத்து செகண்ட் இதை பெரட்டி விட்டுறலாம் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் நறுக்கினது வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் ரெண்டு பச்சை மிளகாய் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நாட்டு தக்காளி தக்காளியை மசியல் அளவுக்கு வதக்கிடலாம் தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்கிடுச்சு இதில் மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு பத்து பதினைஞ்சி செகண்ட் இதை புரட்டி விட்டுடலாம் அரை கப் அளவுக்கு நறுக்கின புதினா இலை அதே அளவுக்கு மல்லி இலையை சேர்த்து ஒரு முப்பது நாற்பது செகண்ட் பெரட்டி விட்டுடலாம் நூற்றி ஐம்பது மில்லி அளவுக்கு தயிரையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ இதில் சிக்கனை சேர்த்துடலாம் சிக்கனை போட்ட பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் பெரட்டி விடணும் சிக்கன் ஒரு அஞ்சாறு நிமிஷம் வேகட்டு மூடி வச்சிடலாம் இடையில அடிக்கடி கலந்து விடணும் இதை ஒரு தரம் கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்திருந்தேன் அதுக்கு ஒன்றுக்கு ஒன்றைங்கிற கணக்கில் மூணு கிளாஸ் தண்ணி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்க்கிறேன் பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் இது வேகட்டும் மூடி வச்சிடலாம் தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இதில் ஒரு டீஸ்பூன் சர்க்கரை ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு நல்லா விட்ட பிறகு அரை மணி நேரம் ஊற வச்சிருந்த சீரக சம்பா அரிசியை சேர்த்துடலாம் அரிசியை சேர்த்து ஒரு தரம் கலந்து விட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு மூடியை திறந்து மறுபடியும் ஒரு தரம் கலந்து விட்டுடலாம் இப்போ மறுபடியும் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுடலாம் அரிசிக்கும் தண்ணிக்கும் சரியாக வந்திருக்கிற இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுடலாம் தம் போடுறதுக்கு முன்னால் கொஞ்சமாக புதினா இலையும் மல்லி இலையும் போட்டுடலாம் ஸ்டவ்வில் ஒரு பழைய தோசைக்கல் வச்சு அது மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சிடலாம் பிரியாணி பாத்திரத்துக்கு மேலே தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன் அதை வச்சிடலாம் கொதிக்க வச்சு தண்ணி வைக்கும்போது மேலே இருக்கிற சாதம் நல்லா வெந்துடும் பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் எரியட்டும் அதுக்கு பிறகு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் எரியட்டும் அதுக்கு பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் டம்ல இருக்கட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி அரை மணி நேரம் ஆச்சு இப்போ திறந்து பார்த்துடலாம் மணக்க மணக்க நம்மளோட சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நான் இதில் கொஞ்சமாக நெய் சேர்க்குறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனா விட்டுடலாம் கரண்டியோட கைப்பிடியால் இந்த மாதிரி கிளறி விடணும் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்